முன்னாடியே சொல்லிருவேன். அப்படியா? சொல்லு பாப்பா. கக்கூஸ்த குளிக்க வந்த நாய் குத்த வைக்க போது பத்தியா? வாடா மாப்பிடா, எப்படா வந்த? காலையில தான்டா. மச்சா, நேத்தெல்லாம் உனக்காக தானே நாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். எதுக்குடா? நேத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அதுல பயிலா பண்ணணும்னுதான். ரொம்ப நல்ல எண்ணம்டா. பின்ன நீ எங்களை விட்டு போய்க்கியனா? நாங்க யாரு கூட என்ஜாய் பண்றது? ஏன்டா அப்படி உம்முன் இருக்க? வேற என்ன, வழக்கம் போல சென்னையில இருந்து வந்தோம்னா அவங்க அப்பா சொல்லிருப்பாரு. டேய் நாசர், ஏற்கனவே நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. நான் கண்ண முறதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதான் மாப்பிள்ள இங்க ஓவரா வந்து ஃபீல் பண்றேன்டா. அதெல்லாம் கைமீறி போச்சுடா. பொண்ணை பார்த்து முடிவே பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு மாப்பிள்ள பார்க்க வராங்களாம். நீங்க புதுப்பட்டினத்துக்காரங்க வந்துட்டாங்க. எதுக்குலாம் இதெல்லாம் தின்னுங்க பெரியமா. இந்தாங்க மோனே, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எங்க குடும்பத்திலேயே நான் தான் முதல் முதல்ல உங்களுக்கு ஸ்வீட் தர்றேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பொண்ணோட மாமா, உங்க சச்சா. சரி சச்சா. என்ன நைனா, அதுக்குள்ள மகன் கிட்ட குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்ட? வேற என்ன, சச்சாவை அடிக்கடி கவனிக்க சொல்லிட்டு இருப்பான். நீ ஊருக்கு வாடி, உன்னை குளத்துல பிடிச்சி தள்ளி சாவடிச்சிடுறேன். நல்லா தான் பாரு, என்ன வெக்கும் இந்த வயசுல. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிய? அதெல்லாம் நான் பேசிட்டேன் மச்சான், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அடுத்து ஆக வேண்டியத பாருங்க. கிளம்புறோம். ஒரு நிமிஷம், அவசரம் போயிட்டு வந்துருங்க. அது இல்ல, வாங்கல. என்ன எதுக்கு தனியா கூப்பிடுறாரு? இல்ல சாச்சா, ஏதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்க மோவனே. நம்ம இதுல பொண்ணதான் பார்க்க முடியாது, ஒரு போட்டோவாச்சும். அட, இத கேக்கத்தான் வந்தீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இதுக்கு போய் ஏன் இடியாப்பத்த புளியற மாதிரி இப்படி நெளியறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க மோனே. ஏ மச்சான், என்ன மீறி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாரு. ஆனா ஒண்ணு மோனே, நீங்க மட்டும் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னு வைங்க, வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்க மோனே. வந்துட்டமா. என்ன விசாரிச்சிங்களா? ஏமா, இந்த காலத்துல மகருக்கு யாரு மாப்பிள்ள குடுக்கறா? மகருக்கு மாப்பிள்ள வரதே பெரிய விஷயமாச்சே. அதானே எனக்கும் பயமா இருக்கு. கை கூலியும் வேணாங்கிறாங்க, நகை நட்டும் உங்க இஷ்டத்துக்கு போடுங்கிறாங்க.
மாப்பிளைக்கு ஏதாவது குறைகளே இருக்குமோ? பாத்தியா பாத்தியா, ஒருத்தர் கைகூலி வேண்டாம்னால அவரு நுண்டியா முடமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடல. மாப்பிளைக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா ஆனானு என்ன இருக்கிறீங்க மாப்பிள? நம்ம சர்மிளி போட்டோவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. போட்டோவெல்லாம் கொடுக்கறது நமக்கெல்லாம் வழக்கம் இல்லையே. நான் வேணா நம்ம மச்சாங்கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? கேட்டு பாருங்க. வாங்க மாப்பிள்ள, இப்ப வந்திய? இப்பதான் வந்த மச்சான். அப்புறம் என்ன விஷயம்? எல்லாம் நம்ம சர்மிளா விஷயம் தான் மாப்பிள. நம்ம சர்மிளா போட்டோவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காரு. அதுக்கு நீ என்ன சொன்னிய? மச்சான கேட்டு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டேன். என்ன மாப்பிள, நீங்களே தெரியாத மாதிரி பேசுறீங்க. நம்ம ஊரு நடைமுறை போக்குவரத்து உங்களுக்கு தெரியாதா என்ன? அது மட்டும் இல்ல மாப்பிள, என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? அவ ராணி மாதிரி. நான் மட்டும் ஊனு சொன்ன, அவளை கட்டிக்கிறதுக்கு 1000 ராஜா இருக்கான். ஏதோ போனா போகுதே, நல்ல குடும்பமா இருக்குதேன்னு பார்த்தா இத பாருங்க மாப்பிள. போட்டோ பார்த்துதான் கல்யாணம்னா என் பொண்ணுக்கு அப்படியே குழந்த மாப்பிள வேணாம். நான் வேற போட்டோவை கொண்டு வந்து காட்டுறேன்னு மாப்பிள கிட்ட வீரப்பா சொல்லிட்டேன்னு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படி உசு பேத்தி உசு பேத்தி என்ன ரணகலம் ஆக்கிட்டாங்களே. பொண்ண பாக்கணும் அவ்வளவுதானா? எப்படா ஐடியா பண்ணுண்டா? யோசிப்போம்டா. டேய் மாப்பிள, கண்டிப்பா நீ எப்படியா அந்த பொண்ணை பாக்கறடா. ஓகே. என்னடி சர்மிளா, வர வர உனக்கு கல்யாண கலை ஏறிக்கிட்டே போகுது. போங்கக்கா. இங்க பாரு, தங்கத்தை நெருப்புல போட்ட மாதிரி தக தகன்னு உன் மூஞ்சி ஜொலிக்குதுரி. கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சு வந்த. அக்கா நான் உனக்கு கேக்கட்டா? என்னடி? இல்ல இங்க பாருடி, சொல்ல வந்தத சாட்டுன்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை கிடக்குது. அக்கா நானே இவ்வளோ ஆசையோட பேச வந்தேன், நீங்க இப்படி கடிச்சு துப்புனா என்ன பேசுறதா? சரி சொல்லு. இல்ல அம்மா கிட்ட மாப்பிள்ளைய பத்தி கேட்டேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் சொல்லாம போயிட்டாங்க. நீ அதை கேட்டு சொல்லுக்கா. ஏண்டி மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட கேக்குற? நானா மாப்பிள்ளைய பாக்க போனேன்? பெரியத்தாவும் பெரியம்மாவும் தானே பாக்க போனாங்க. மாப்பிள்ளைய பத்தி எனக்கு என்ன தெரியும்? இல்லக்கா, ஓ மாப்பிள்ள கூட கல்யாணம் ஆகி 2 மாசத்துலயே துபாய் சவுதின்னு போயிட்டாரு. அப்படி இருக்குமோன்னு யோசனையா இருக்கு. அடிச்சிருக்கி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாப்பிள்ளைய பத்தி நானும் விசாரிச்சிட்டேன். அவர் ஏதோ சென்னையில தான் வேலை பார்க்க போறதா சொல்லிக்கிட்டாங்க. அக்கா இப்பதான் மாப்பிள்ளை பாத்துருக்கு, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு கணக்கு போட ஆரம்பிச்சுட்டு பாரு. அடி சிறப்பால நண்டு பாயல. டேய் மாப்பிள, அதாண்டா பொண்ணு வீடு, நல்லா பாத்துக்க. ஹலோ, யாருங்க வீட்டுல? ஓட்டு லிஸ்ட் எடுத்து வந்திருக்கோம் ஐயா. அப்படின்னா ஓட்டு போடுறவங்க பேரையும் வயசையும் எழுதிட்டு போகணும். அது என் மகனுக்கு தான் தெரியும். அப்ப உங்க மகனை கூப்பிடுங்க. அவனை இப்ப கூப்பிட முடியாத, அவன் வெளிநாட்டுல இருக்கான். ஐயா வீட்டுல வேற யாரும் இல்லையா? பொம்பளைங்க தான் இருக்காங்க. அப்ப அவங்களே கூப்பிடுங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெளியில வர மாட்டாங்க. டேய் மாப்ள கொஞ்சம் சீக்கிரம் பண்றா, அவசரப்படாத. டேய் என்னடா நடக்குது? இன்னுமே புரியலடா. வணக்கம் பாய். வணக்கம், வாங்க உள்ள போலாம். என்ன ஆசை? அதிகாரிகள்லாம் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணுமில்லாத்தா, நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் வருது இல்ல, அதுக்கு வாக்காளர் லிஸ்ட் விஷயமா நம்ம தலைவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்காங்க. நம்ம தலைவர் ஊர்ல இல்லையா, அதான் நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காங்க. என்ன ஆசை சொல்றீங்க? ஏற்கனவே 2 பேரும் அங்க வாக்காளர் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னது? ரஜினிகாந்த் போனார்னா அவர் பெரிய சூப்பர் ஸ்டார். நீங்க அரவேக்காடு அவர் போலாண்டா? நீங்க போலாமா? எல்லாம் இந்த நார்னவனால வந்தவன.
சும்மா இருந்தவன ஊசி பேத்தி வேடிக்கை பார்த்துட்டான். மாப்பிள எனக்காக விட செஞ்சான், எல்லாம் உனக்காக தானே. நீ யாவது அவங்க வீட்டு மாப்பிள்ள மாட்டிக்கிட்டேன்னா ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாடா. உனக்கு சொன்னது தாண்டி. ஓகேடா ஓகே, பேக் பண்ணிடுங்க. ஆ சரி. டேய் துபாய் காரன் பேசுறா. பேசு பேசு. ஹலோ. என்னடா புது மாப்பிள எப்படி இருக்க? என்னடா கிண்டல் பண்றியா? நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்னைக்கு துபாயில இருந்து ஃபோன் பண்ற, நீ கிளம்பிட்டியா இல்லையா? நீ என்னடா பண்றது? நானும் தலைகீழா நின்னு பார்த்துட்டேன், துபாய்க்காரன் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என் மேரேஜுக்கு வரல நீ? டேய் சாரிடா, கோச்சுக்காதடா. ஓகேடா. என்னடா மாப்பிள வரலையாமா? வரலடா. ம், நல்லதுங்க. என்னடி பாதி பேரை காணோம்? மச்சி, உங்க மருமகளை வாழ்த்தி நீங்க தான் மருதாணி வைக்கணும். எழுந்திரீங்க. யல்லா